பாரதி, ஆபீஸ்ல உன் புருஷனுக்கு தனி ரூமா இல்ல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வேலை செய்வாரா? அவர் தானே அங்க இல்ல, அதனால தனி ரூமா தான் இருக்கும். அப்ப அவருக்கு தனியா ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்க இருப்பாங்கல்ல? இருப்பாங்களே. இல்ல, கல்யாண தண்ணிக்கு உன் புருஷனோட ஒத்தி ஒட்டி ஒட்டி உரசி உரசி பேசிட்டு இருந்தால அவன் புருஷனோட ரூமுக்குள்ள இருப்பாளா இல்ல வெளில இருப்பாளா? நான் எது கேக்குறேன்னா, நாளைக்கு வேற எவ்வளவு இந்த வீட்டுக்குள்ள வந்து நீ வெளில போயிடக்கூடாது இல்ல? அவர் எங்கிட்ட பாசமா தான் இருக்காரு. பெரிய பாசம் போ, எந்த மனுஷனாவது கல்யாணம் மறுநாள் இப்படி ஆபீஸ் கலந்துட்டு ஓடுவாங்களா? இங்க தாண்டி நீ யோசிக்கணும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? உன் புருஷனோட ஆபீஸ்க்கு போன் பண்ணா அந்த உரசன இருந்தானா அவதான் வந்து போன் எடுப்பா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அக்கா என்ன? அக்காதான். எங்க உன் புருஷனோட ஆபீஸ் நம்பர் சொல்லு. 83972. ஹலோ ஹலோ, மிஸ்டர் கிருஷ்ணா இருக்காரா? மிஸ்டர் கிருஷ்ணன்? ஐயோ என்ன நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் கிருஷ்ணன், ஐயோ விளையாடாதீங்க. ஹலோ ஹலோ, அங்க கிருஷ்ணா இருக்காரா? மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து நீங்க யாரு பேசுறது? இன்னும் என்னடா இந்த கதை எல்லாம் கேட்டுட்டு நினைச்ச தெரியும். இப்படித்தான் என் புருஷன், அப்படித்தான் இந்த ஆம்பளைகளே. பார்த்தி பார்த்தி, ஒரு விஷயம் பாரு. சந்தேகமா? ஆரம்பத்திலே சந்தேகமா? ரொம்ப சூடா இருப்பார் போல இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் இருக்கு, எடுத்து கொடு. கூல் ஆடுவாரு. ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? சரி, உங்க அக்கா சொன்னதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். சீக்கிரம் கொண்டு வா. இந்த ஐஸ்கிரீம் கோனுக்குள்ள குல்ஃபி இருக்கு, குப்பு நாடி. நம்ம கல்யாணத்தை அப்புறமா வச்சுப்போம், பிள்ளைய முன்னாடி பெத்துப்போம். திஸ் இஸ் அமெரிக்கன் ஸ்டைல். வாமா கிட்ட. என்னங்க, எனக்கு வெக்கமா இருக்குங்க. மச்சத்தை பாக்கணும், மிச்சத்தை பாக்கணும், நாடி ஜோசியம் பாக்கணும். வாமா கிட்ட. வேண்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. குல்ஃபி வாடி. ஐயோ வேண்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. குச்சி ஐஸ்கிரீம் வாடி. எனக்கு வெக்கமா. வாமா கோனு. ஐயோ வேண்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. 800 ரூபாய் வேஸ்ட். இன்னைக்கு என் டைம் எல்லாம் வேஸ்ட். இப்படி வெக்கப்படுற பொண்ண உலகத்துல பார்த்ததே இல்ல. ஐயோ, உங்களுக்கு வெக்கப்பட பிடிக்காதா? இத முதல்ல சொல்லிருக்கூடாது. என்ன? ஒண்ணுல, சும்மாதான். புருஷன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே கார் கதவை திறந்து பாரு. அவளோடையாவது சுத்திட்டு வந்திருந்தா காருக்குள்ள மல்லிப்பூவா ஊந்து கிடக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் புருஷன் எப்படிப்பட்டவர். என்னது புருஷா இருக்கு? ஒண்ணுல, சும்மாதான். ஷூவை அவரை கழட்ட விடாத. நீயே மெல்ல கழட்டி ஷூவை தட்டிப்பாரு. இந்த பொண்ணுடையாவது பீச்சுக்கு போயிருந்தா ஷூல இருந்து மண்ணு கொட்டும். புருஷன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே பாசையா கட்டி பிடிச்சு நெஞ்சில சாஞ்சுக்க. மார்ல மல்லிப்பு வாசனை வந்ததுன்னா ஏற்கனவே எவ்வளவு ஒருத்தி சாஞ்சிருக்கான்னு அர்த்தம். கன்னியாகுமரி ஓட போகுது. நீங்க என் பொண்டாட்டி கர்மா இருக்கிறத பத்தி பேசுறீங்களான்னு நினைச்சேன். நீ அப்பாவாக போறியா? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாதனடா. கன்னியாகுமரி ஆர்டர் கேன்சல். உனக்கு 6 மாசம் லீவு, ஆனா சம்பளம் உண்டு. பொண்டாடி பக்கத்தால உட்கார்ந்து இருக்க, குழந்தைய பெத்துக்க, அதுக்கப்புறம் நீ இங்க வா. போ சார், போட. இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். புரியாம பேசுறீங்களே. நீ தானே புரியாம பேசுற? பொண்டாட்டி வாய் மயிருமா இருக்கும்போது பக்கத்தாலே இருந்து கவனிச்சுக்கணும்டா. வாழ்க்கையில அதான்டா முக்கியம். அவளை கவனிக்கிறதுக்கு அவங்க அக்கா இருக்காங்க. இந்த கம்பெனி கவனிக்கிறதுக்கு என்ன தவிர யாருமே இல்ல. நீங்களும் இதை சரியா கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் கன்னியாகுமரிக்கு போக போறேன். அப்படியே உங்க பர்சனல் மேட்டரையும் கவனிக்க போறேன். பர்சனல் மேட்டரா? ஆமா, குருவாயூருக்கு அனுப்பிச்ச படம் திரும்பி வந்துருச்சு, போய் பாத்துட்டு வரான்னு சொன்னீங்களே, அது புட்டு சமாச்சாரமா? ஆமா.
கன்னியாகுமரி பக்கத்துல தான் குருவாயூர் இருக்கு. அங்க போய் உங்க புட்டு சமாச்சாரத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு புட்டு புட்டு வச்சுட்டு அப்படியே கன்னியாகுமரி போறேன். ஓகேவா? அது சரிப்பா. இந்த மாதிரி நேரத்துல பொண்டாடியை தனியா விட்டு நீ கன்னியாகுமரி போறதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்களே. நானே சம்மதிக்கல. அப்புறம் என்ன வீட்டுல சம்மதிக்கிறது? எம்டியா எம்டி, மனுஷனோட கஷ்டம் தெரியாத எம்டி. இவங்கிட்ட வேலை செய்யறத விட எங்கேயாவது போய் எருமாடு மேய்க்கலாம். என்னாச்சுங்க? இன்னும் என்ன ஆகும்? நம்ம கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. இப்பதான் நீ உண்டா இருக்க. உங்க அக்கா மாதிரி உன்னை குண்டாக்க வேணா. இந்த நேரத்துல கன்னியாகுமரி போ, அங்க போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. போனா திரும்பி வர வேலையாது, குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். இந்த மாதிரி நேரத்துல உன்னை கூட கூட்டு போக முடியாது. போயா நீயாச்சும் உன் வேலையாச்சும் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன இந்த கெஸ்ட் காலி பண்ண சொல்லுவாரு? பண்ணிட்டா போச்சு. என்ன காரை திருப்பி கூடான்னு சொல்ல போறாரு? குடிச்சா போச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத பாரதி. நான் கூலி வேலை செஞ்சாவது உனக்கு 3 வேலை கஞ்சியும் உங்க அக்காக்கு 1 வேலை கஞ்சி ஊத்துவேன். அட வருஷத்துக்கு 3 வாயில் படம் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். உங்க அக்காக்கு 1 வாயில் படம் எடுத்து கொடுக்க மாட்டேன். சொல்லு பையன். இப்போ உங்க அக்கா கூப்பிடுறேன். ஏதாவது நல்லதுதான் சொல்லுவாங்க. அந்த மனுஷன் ஆத்தத்தை பேசுறான்னா நீ வாயை மட்டும் சும்மா இருக்கிய. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பு. அதுல இவ்வளவு பெரிய வீடு காரு வசதி இதெல்லாம் விட்டுட்டு பழைய பட்டி பால் காரணக்கும் மல்லிக்கலக்கான பதில் சொல்லுமா? பாரதி நீ கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நான் சொன்னா அவர் கேக்குற மாதிரி இல்லையக்கா. அப்படி சொன்னா எல்லா ஆம்பளையும் கேட்பாங்க. இப்ப சொல்லாத. அப்ப சொல்லு. அப்பனா? அப்படி உன் புருஷனோட ராத்திரி தனியா இருக்கியே அப்போ. ஏன்பா வர்ற வழியில ஏதாவது பேசுவேன்னு பார்த்தேன், ஒண்ணுமே பேசல. நீ என்ன ஊமையா? இப்பவாவது பேசுறீங்களா? வர்ற வழியெல்லாம் நீங்க பேசுவீங்க பேசுவீங்க உங்க வாயையே பாத்துக்கிட்டு இருந்தேன். உன்னால பேச முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா கேட்கத முடியாது. ஆமா சமைச்சு சாப்பிட. இந்த பாத்திரம் மளிகை சாமான் எங்க கிடைக்கும்? சாப்பாடு ஹோட்டல் தானே? கன்னியாகுமரி இல்லாத ஹோட்டல. சரி நானே வாங்கிக்கிறேன். உங்க சம்சாரம் படைஞ்சியா தானே? யோ சம்சாரம் இல்லையா, தங்கச்சி மாதிரி வந்து சேர்ந்துருக்கிறான் பாரு. அதோடுதான் நான் பேசுவேன். என்னமா வந்திருக்கிறது? இன்ஜினியர் அவங்க சம்சாரம்மா. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? புருஷன் முன்னாடி போய் தள்ளி வந்தா சொல்றேன். யோ நான் அதுதான் கேட்டேன். வந்திருக்கிறது புருஷன் பொண்டாட்டியமானு கேட்டேன். மாடு போது காலியா இருக்குது. யாராவது வந்து தொடர்ந்து காமி. நீ தான் சாவிய கொடுத்தா? இந்த உன் சாவி. என்ன சாவி? நீ வச்சுக்கா. வச்சுக்கா. சாவியதான் நீ வச்சிருக்கேன்னு சொன்னியா? ஐயோ பண்டாரம் கும்மா குத்து குத்திட்டான். ஐயோ ஐயோ யோ மறந்துடாம மாடு போறதுக்கு புதுசா ஒரு ஆளை கொண்டு வா. ஹலோ வணக்கம். வண்டி இப்படி எல்லாம் துடைக்கலாமா? யாரும் உள்ள விட்டது? உள்ள வந்துட்டேன், இனிமே என்ன வெளியே அனுப்ப முடியாது. கரெக்ட். சரி கிருஷ்ணா இருக்காரா? நான் கிருஷ்ணா இருந்தா என்ன, இந்துவா இருந்தா ஓகேண்ணா. காது கேட்காதோ. கிருஷ்ணா இருக்காரா? ஐயோ நீங்க ஒருத்தர் பேசுறதா எனக்கு கிளீனா கேக்குது. அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பேன். போலாமே போலாமே போலாமே. இப்ப நான் சிகரெட் பிடிக்கணுமே. தம் அடிக்கணுமா? ரெண்டு கையும் இல்ல, எப்படி தம் அடிப்ப? கரெக்ட். உனக்கு வாய் இருக்குது, எனக்கு கை இருக்குன்னு சொல்றியா? உனக்கு கிருஷ்ண சார் ரொம்ப தெரியுமா? சார் எப்படியாவது சொல்லி கிள்ளி எனக்கு இன்கிரிமெண்ட் ஏற்பாடு பண்ணுங்களேன். ஐயோ உங்களை தான் நம்பி இருக்கிறேன். என்ன சிகரெட்?
அறிமுகம் ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேன்னுதான். உன் பேர் என்ன? சந்தேகம். இதுலயும் வித்தியாசமா? வித்தியாசம் இல்ல, உண்மையாதான். அப்பா அம்மா வச்ச பேரு. குலதெய்வம் சந்தேகராம, ராமனை கட்பட்டு சந்தேகம் வச்சுக்கிட்டேன். நல்லா இல்ல? நல்லா இருக்கு, வச்சுக்க. நல்லா இல்லனாலும் வச்சுட்டேன். யோ, நீ சத்தியமாவே லொல்லியா? அப்படிதான் சொல்றாங்க ஊர்ல. சரி வாங்க வேலையை பாப்போம். என்னடி ஆம்பளைகளை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க? புருஷன் உங்களுக்கு என்ன, அவ்வளவு கேவலமா போச்சா? வர வர எல்லா இடத்துலயும் பொண்டாட்டி ராஜன் தாண்டி நடக்குது. என்னடி முறைக்கிற, கண்ணன் நோட்டிடுவேன். என்னடி பேசுற, நாக்கு அறுத்துருவேன். இப்படி பேசி பேசி தாண்டி என்ன சாமியார் ஆக்கிட்ட பாவி. எது பேசாலும் எய்த் எய்த்தா பேசுற. இனிமே ஏதாவது பேசுனா சிக்கிடுவோம். ஓம் நயனமா பது நயனமா ஓம் திரயணமா ஓம் திரயணமா ஓம் நயனமா. என்னடி பட்ட பக்கத்துல தூக்க வேண்டி இருக்கு? கால தூக்கி மேலையா போடுற, கால ஒடிச்சிடுறாரு. கால அமுக்கிட்டுமான்னு கேட்ட. மாடி போர்ஷனுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். மாடி போஷன் பாக்குறதுக்கு ஆள் வந்திருக்கு. மேல் போஷன் காலியானதுல இருந்து ஆள் மேல் ஆள் வந்துட்டு இருக்கானுங்க. இது ஹால், அது பெட்ரூம், அது கிச்சன். என்ன என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிச்சனை விட உங்க குச்சிப்படி. என்னடி அவர்கிட்ட அபிநயம் புடிச்சு காட்டுற? சார் சார், நான் சொல்றேன் சார், இது ஹாலு சார். இது ஹால், இது கிச்சன் சார. இது கிச்சன், அது பெட்ரூம். தப்பு தப்பா சொல்லலையா? அது பெட்ரூம் சார். ஐயோ ஐயோ, என்ன ஏதா குழப்பறீங்க? நீங்க இங்க இருந்தே லைட் ஹவுஸ் பாக்கலாம். ராத்திரி ஆனா லைட்டு சுத்தி 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 வரும். சரி, வீட்டுக்கு என்ன வாடகை? 1000 ரூபாய் வாடகை, 5 மாசம் அட்வான்ஸ். நீங்க மண்டபத்தை பாக்குறதுனா இங்க இருந்தே பாக்கலாம். காந்தி மண்டபம் அதோ. எனக்கு சமைச்சு போட ஒரு ஆள் வேணுமே, இங்க கிடைக்குமா? சமைக்கிறதுக்கு எல்லாம் இங்க ஆள் கிடைக்காது சார். அங்க பாத்தீங்களா, விவேகானந்தர் பாற. நான் ஒண்டி கேட்டதான், நீங்களே சமைச்சு போட்டீங்கன்னா அதுக்கு வேணா சேர்த்து வாடகை கொடுத்துறேன். எவ்வளவு கொடுப்ப மாமா? நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன். மாமான்னு கூப்பிடாத, அக்கம் பக்கத்துல இருக்க தப்பா நினைக்க போறாங்க. தப்பா நினைச்சா என்னங்க, நமக்கு காசு வருது இல்ல. இத பாருங்க, காலையில டிஃபனுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய், மாசம் 300. ஓகே. மத்தியானம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 20 ரூபாய், மாசம் 600. ஓகே. நைட்டுக்கு ஃப்ரீ. ஏய், என் பொண்டாட்டி சமையல்னா அவள கேவலமா போச்சா? யோ, இத கரண்ட் சார்ஜ் கிடையாது, ஃப்ரீன்னு சொன்ன. ஓ, கரண்ட் சார்ஜ் சொன்னியா? கரண்ட் சார்ஜ் சொன்னாண்டி நான் பயந்துட்டேன். நீங்க எதுக்கு கவலை சார்? பக்கத்துல நின்னு கூட அவர் வைஃப் ஓட இருக்காரு. என்னாச்சு? இந்தி பொண்ணு கோபமா இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தா இன்ஜினியரோட சம்சாரம் மாதிரி தெரியலையே. சந்தேகம். கூட்டியா வந்துருச்சான்னு கேட்டேன். சாதாரணமா வராது, இருந்தாலும் கழுத்துல தாலிய காணும், கால மெட்டியை காணணும் போது லைட்டா சந்தேகமா இருக்கு. ஆளை பார்த்த 1.5 நிமிஷத்துல முழுசா அளந்தாச்சா? வழக்கம் தான். அவங்க வழக்கப்படி மோதிர மாத்தி கல்யாணம் பண்ணிருக்கலாம். பண்ணிருக்கலாம். பாவி, வந்த உடனே பார்க்கிற மோதிர மாத்த அளவுக்கு சல்பாவா? பொய்யா, அல்பா. ஆமாடி, நான் அல்பாதான். எனக்கு தாடிய வளர்த்துட்டு இவட்ட ஜில்பாவா? அவர்கிட்ட அட்வான்ஸ் தரலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அட்வான்ஸ் கேட்டுக்கிட்டியா? அட்வான்ஸ் கொடுங்க கொடுங்க. பால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். பால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா? பால் காய்ச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ். எப்ப வருவீங்க? காலையில சாமான் செட்டோட வரேன், வீட்டை திறந்து வைக்க சொல்லு. சரி பாத்துங்களா.